எல்லா புகழும் இறைவனுக்கே. வணக்கம், நான் ஜாஸ்மீன். ஜாஸ்மீனின் தினமொரு பலனில் இன்றைய பலனாக நாம் பார்க்கவிருப்பது தொழுகையை பற்றிங்க ஒரு குட்டி பதிவு. அவ்வளவுதாங்க, பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது நமக்கு தொழுகன்னு சொன்னா, நம்ம 5 நேர தொழுகை கட்டாய தொழுகையாக்கப்பட்டுள்ளது. அந்த 5 நேர தொழுகையை நாம் தொழும்போதுதான் நான் ஒரு முஸ்லீம் என்றே கூற முடியும் என்பது உண்மை, மறுக்கவும் முடியாது. ஆனா இந்த 5 தொழுகையையும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பதுதான் கேள்விக்குறி. ஏனென்றால் நான் தொழுதா போதும் சொல்லிட்டு எப்படி வேணாலும் தொழுதல்லான்னு சொல்லிட்டு தொழற தொழுகை தொழுகையில் சேராது. இப்படித்தான் தொழ வேண்டும் என்ற விதிமுறைகள் சில அதிசிலெல்லாம் கொடுத்துருக்காங்க, அது எல்லாரும் அறிந்ததே. மற்றும் இன்னொன்று, நம்ம தொழும்போது நம்ம முன்னாடி நான் கையை கட்டி அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு நம்ம கையை கட்டி நிற்கும் போதே நமக்கு எதிரில் இறைவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கையோடு தொழ வேண்டும். ஏனென்றால் அப்படி நினைக்கும் போது என்னுடைய எதிரில் இறைவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை, திடமான நம்பிக்கை என்னுள் ஏற்படும் போது கண்டிப்பாக என்னுடைய மனதில் உள்ள அத்தனை தீய செயல்களையும் நம்மால் அகற்றிவிட முடியும் என்பதும் உண்மை. அப்படி அகற்றிய நம்மளுடைய எல்லா தீய எண்ணங்களையும் நாம் அகற்றிவிட்டு நமக்கு முன்னாடி இறைவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கையில் நாம் தொழும்போது அந்த தொழுகை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கு மேல் அல்லாஹ் போதுமானவன். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவனுடைய விருப்பம். ஏன்னா நமக்கு நன்மையை செய்பவன் அவன்தான். அதனால அவனுடைய விருப்பம், அதனால அதை விட்டுறணும். அதுக்கு அப்புறமேலு ஒரு சிலரெல்லாம் நம்ம சொல்கிறோம், நான் பார்த்துருக்கேன், நான் இந்தியாவில் நான் வந்தப்போ ஒரு டாக்ஸியில் போய்கிட்டு இருந்தப்ப அந்த டிரைவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, அம்மா நான் சவுதியில் இருந்த வரைக்கும் 5 நேரமும் நான் தொழுதுட்டு இருந்தேன், ஆனால் இந்தியாவுக்கு வந்த உடனே அந்த தொழுகை எண்ணம் போயிடுச்சு, நான் தொழறதில்லை, ஏன்னா நான் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கிறனால எனக்கு டைம் இல்லை, அப்படியெல்லாம் சொன்னாங்க. மிகவும் கவலையாக இருந்தது. உடனே நான் கூறினேன், டிராஃபிக் ஜாமில் இருக்கும்போது நேரம் போகிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா, நிறைய நேரம் வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. ஓகே, அதையும் விடுங்க, சிக்னல்னு ஒன்று வருது இல்லை, சிக்னலில் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேட்டேன். சிக்னல் போகிற வரைக்கும் நான் நிற்பேம்மா சொன்னாங்க. அதே போல் தொழுகை நேரம் வரும்போது அங்கே ஒரு சிக்னல் இருக்குன்னு ஏன் நினைக்கக்கூடாது? ஏன்னா அந்த இடத்துல ஒரு சிக்னல் இருக்குன்னு நினச்சிட்டு ஓரமாக ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஏன் தண்ணி கூட தேவையில்லையே, நமக்கு தான் மண்ணை தொட்டு தயமம் பண்ணிக்கலான்னு ஒரு முறை இருக்கே, அப்படி நம்ம தொழுது இல்லாமே சொல்லி கேட்டேன். அப்புறம்தான் அவர் சொன்னார், ஆமாம்மா தொழலாம், ஆனால் டைம் வேணும் இல்லைம்மான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ தான் நான் கூறினேன், இறைவன் நமக்கு கொடுத்தது 1 நாளைக்கு 24 மணி நேரம் என்று கொடுத்துள்ளான். அந்த 24 மணி நேரத்தில் ஒரு தொழுகைக்கு நாம் செலவு செய்யும் நேரம் 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிடம் அவ்வளவுதான் இல்லையா? அப்படி பார்த்தோம்னா கூட்டி பார்க்கும்போது 25 நிமிஷம் உங்கள் நாளில் நம்மளால் செலவழிக்க முடியாதா? நல்லா யோசிச்சு பாருங்க. அது இல்லாமல் நமக்கு கவலைகள், துக்கங்கள், கஷ்டங்கள் வரும்போது நம்ம நிறைய பேரை போய் கேட்போம், இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் சரியாகும்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம் பாருங்களேன். அதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் செலவு பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர்கிட்ட நம்ம அதை பற்றி நம்ம விசாரிக்கும் போது அதுக்கு நிவாரணம் கிடைக்கிற வழியை நம்ம தேடும் போது எவ்வளோ நேரம் எடுத்துப்போம்? 1/2 மணி நேரம் எடுத்துப்போம்னு நினைக்கிறேன், மிஞ்சி போன 1/2 மணி நேரம். ஒரு சில லேடிஸ் அதுவும் பேச ஆரம்பிச்சோம்னா அதையும் தாண்டி போகும் இல்லைங்களா? ஆனா 5 நிமிஷத்துல
நம்முடைய குறையை தீர்ப்பதற்காக நாம் அல்லாஹு அக்பர்னு கையை கட்டி நின்ன உடனேயே நம்ம முன்ன எதிர்க்க வந்து இருக்கிற இறைவனையே மறக்கிறோம். ஏன்னா நமக்கு எல்லா விஷயத்தையுமே கொடுக்கிறவன் அவன்தான். அவனால மட்டும்தானே எடுக்க முடியும், முள்ள முள்ளால தானே எடுக்க முடியும். அவனே படைத்தான், அவன் தானே எல்லாத்தையும் நிவாரணம் அவன் தானே கொடுத்தாகணும். அப்ப ஏன் அந்த 5 நேரம் நமக்காக கொடுத்த அந்த 5 நேரத்தை நாம ஏன் மிஸ் பண்ணணும்? இதை வந்து நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நேரம் நமக்கு பெரிய விஷயமாக தெரியாது. அதுக்கப்புறமேலு ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க, 5 நேரம் நீங்கள் தொழறீங்க ஆனால் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க சில பேர். அப்போ நான் சொல்லுவேன், இது போல் நான் தொழும்போது மற்றவர்கள் எப்படியோ எனக்கு தெரியாது, என்னை பொறுத்தவரையில் நான் தொழும்போது என் எதிரில் இறைவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கும். அந்த நம்பிக்கையோடு நான் யாருக்காகவும் எந்த தீங்கு இழைக்கவும் கேட்காமல், யாரை பற்றியும் குறை கூறாமல், யாருக்கும் தீங்கு ஏற்படுத்தும் என்று கேட்காமல், எல்லோருடைய நலனை கருதி மட்டும் நான் செய்யப்படும் தொழுகை போது எனக்கு கிடைக்கிறது மன நிம்மதி. இந்த மன நிம்மதியை ஒவ்வொரு நாளும் 5 நேரம் நாம் தொழும்போது இந்த நிம்மதியை மன நிறைவை பெறுவது உண்மை என நான் நினைக்கின்றேன். அதனால தயவு செய்து எனக்கு நேரம் இல்லை அதனால நான் தொழலை அப்படின்லாம் கூறுவது சரியாக எனக்கு தெரியவில்லை. ஏன்னா கஷ்டங்களை அனுபவிக்காதவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் அந்த கஷ்ட நேரங்களில் என்னுடைய இறைவன் பார்த்து கொள்ளுவான் அந்த திடமான நம்பிக்கையில் இந்த 5 நேர தொழுகையையும் தொழுது ஒரு நல்ல முஸ்லிம்களாக வாழ முயற்சிப்போம் என கூறி இப்பதிவை முடிக்கின்றேன். பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.